ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டபுள் தமாக்கா நம்ம இன்னைக்கு ஒரு வெளியே தான் நிற்கிறோம் வாக்கிங் பீரியட் இது இந்த டைமில் தான் நம்ம வாக்கிங் வந்திருக்கோம் என்ன நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு ப்ளசண்டான டே நல்ல கரெக்டான கிளைமேட் இப்போ தான் இருக்குதுங்க நெக்ஸ்ட் மந்த்லாம் பயங்கர சம்மர் வந்துடும் அப்போல்லாம் நமக்கு வாக்கிங் போக முடியாது இப்போ வந்து தான் கோயத்தில் வந்து ஃபுல் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஃபுல் லாக்டவுனில் இருக்கும் ஸோ ஈவினிங் வந்து ஃபோர் தேர்ட்டி டு சிக்ஸ் தேர்ட்டி மட்டும் நம்ம வந்து வெளியே வாக்கிங் பண்ணிக்கலாம் ஏன்னா நமக்கு விட்டமின் டியும் முக்கியம் இல்லை அதனால தான் நம்ம வாக்கிங் பண்ண வெளியே வந்திருக்கோம் ஜாலியாக வெளியே அப்படியே நடந்துக்கலாம் சோஷியல் டிஸ்டன்ஸ் வேணும் கண்டிப்பாக மாஸ்க் வேணும் நாங்கள் வந்து குட்டி இருக்கனால யாருமே வராத இடமா பார்த்து வாக்கிங் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படியே உங்களுக்கு இந்த குவைத்தில் இருக்க வீடு காரு அப்புறம் இப்போ வந்து டேட்ஸு பேரிச்சை மரம் வந்து சீசன் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகும் அது எல்லாத்தையும் தான் அந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறேன் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ குவைத்து வீடுலாம் எப்படி இருக்குது இங்கே உள்ள வீடு கல்ச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுலாம் தெரியணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குவைத்தீஸ்லாம் இருப்பாங்கல்ல குவைத்தில இருக்க குயத்தீஸ்லாம் இருக்கிற தெருவில் தான் நம்ம நிற்கிறோம் இந்த தெருக்கும் இண்டியன்ஸ் இருக்க தெருக்கும் பயங்கர டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் இதெல்லாம் ப்ராப்பரான குயத்தீஸ் இருக்கிற இடம் தெருலாம் பாருங்கள் பயங்கர வீதியாக இருக்கும் நிறைய கார்ஸ் இருக்கும் அவங்களோட இதோட இது இந்த பில்டிங்கோட கலர்ஸ் வந்து ரொம்ப மைல்டு கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க எதுக்கு மைல்டு கலர்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா இங்கே வந்து அடிக்கடி மண்ணு காத்தடிக்கும் சாண்ட்ஸ்ட்ரோம் இருக்கும் நீங்கள் எப்போ நினைக்கிங்க அப்படின்லாம் இல்லை அது எப்போ அதனால வரும் எப்போ வரும் எப்படி வரும்னு யாருக்குமே தெரியாது ஆனால் அடிக்கடி வந்துட்டே இருக்கும் அதனால் நம்ம ஒயிட் கலர்லலாம் ஒரு நீங்கள் பெயிண்ட் அடித்தோன்னு வைங்களேன் கலரே ரெண்டே மாதத்தில் ப்ரௌன் கலராக மாறிடும் அதனால அவங்க வந்து இந்த மாதிரி மைல்டு கலர்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ரொம்ப பிரைட் கலர்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க எல்லா இடத்துலையுமே நீங்கள் மை மைல்டு கலர்ஸ் தான் பார்க்கலாம் ஆனால் என்ன வீட்டுக்கு முன்னாடி நிறைய கார் அடிக்கி வச்சுருப்பாங்க காருக்கெலாம் பயங்கர பக்காவாக மெயின்டைன் பண்ணுவாங்க அதே மாதிரி நல்லா ஷெட்டு போட்டு ஏன்னா சம்மர் டைமில் பயங்கர ஹீட்டாக இருக்கும் அதனால ஷெட்லாம் போட்டு பயங்கரமாக காரெல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க நிறைய கலர்ஸ்லேயும் கார் வச்சுருப்பாங்க இந்த கலர் தான் அப்படிங்கிறாம நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு எல்லா கலர்லேயும் கிளிப்பச்சை கலர்லலாம் கூட இங்கே கார் இருக்கும் இந்த பாருங்க ஆரஞ்சு கலர் கார்லாம் இருக்குது இதெல்லாம் இப்போ ரொம்ப லாக்டவுனில் தூசியாயிடுச்சு இந்த வீடு ரொம்ப சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வெளியே பார்க்குற அளவுக்கு உள்ளேயும் ஹைடெக்காக இருக்கும் வீடு எல்லாமே வெளியே சிம்பிளாக இருக்க வீடு கூட உள்ளே வந்து வேறு லெவலில் நம்ம ஊரில் இருக்கிற பேலஸ் ரேஞ்சுக்கு இருக்கும் இது வந்து டேட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ பக்கத்தில் ஜூம் எடுத்து உங்களுக்காக எடுத்துருக்கிறேன் இப்போ தான் டேட்ஸ் வந்து சீசன் ஆரம்பிச்சிட்டே இருக்குது நம்ம நம்மளோட நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் டேட்ஸ் வந்து எந் எந்த மாதிரிலாம் வரும் அதோடய இது எல்லாமே நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்காது இதுதான் டேட்ஸ் மரம் இந்த ஒன்று ஒன்றுமே வீட்டுக்கு முன்னாடி கண்டிப்பாக வச்சுருப்பாங்க இதெல்லாம் இங்கேயும் முளைக்காது தனியாக அவங்க செப்பரேட்டாக வளர்த்துட்டு க்ரெயின் மூலமாக தூக்கிட்டு வந்து தேவைப்படுற இடத்துல வச்சுருவாங்க எல்லாமே ஃபைவ் ஹண்ட்ரட் கேடி சிக்ஸ் ஹண்ட்ரட் கேடி அப்படி நிறைய இருக்குமா இந்த வீட்டில் டேட்ஸ் இருக்குது அது பக்கத்துலேயும் நல்லா பாருங்கள் முருங்கை மரம் இருக்குது இந்த வீட்டில் எவ்வளோ செடி வளர்த்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இங்கே நிறைய பேர் செடி வளர்க்குறாங்க முந்திலாம் இது வந்து டெஸர்ட் மாதிரி இருக்கும் செடிலாம் ஒன்றும் வளராது இப்போ பயங்கரமாக செடி வளர்க்குறாங்க செம்ம அக்ரிகல்ச்சராக இருக்குது அதனால குயத்தில் அடிக்கடி இப்போ மழை கூட பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ் முந்திலாம் மழையே பெய்யாது இந்த வீட்டில் பாருங்கள் எவ்வளோ டேட்ஸ் இருக்குன்ட்டு எல்லா இடத்துலையுமே டேட்ஸ் வந்து நல்லா காய்க்கும் ரோட்டில் கூட சும்மா டேட்ஸ் இருக்கும் நம்ம கைப்படுற தூரத்துலலாம் பறித்து சாப்பிட்லாம் அதெல்லாம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் நல்லா கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குது இதெல்லாம் நம்ம பழுக்கும் போது அப்படி வாசமாக இருக்கும் இந்த வீடு பாருங்கள் இந்த வீடு தான் ஒயிட் கலரில் இருந்த ஒரே ஒரு வீடு அதனால் உங்களுக்காக நான் கேப்சர் பண்ணியிருக்கேன் ரொம்ப ப்ளஸண்டாக துளசி அப்புறம் பேப்பர் பேப்பர் ரோஸ் சொல்லுவோம்ல அதில் ஆரஞ்ச் கலர் அப்புறம் வீட்டுக்கு வெளியே கண்டிப்பாக சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து இவங்க ரெடி பண்ணியிருப்பாங்க இவங்களோட இவங்களோட ட்ரெடிஷன் படி எல்லாருமே உட்காந்து நல்லா ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க நல்லா சாப்பிடுவாங்க அதுதான் அவங்களோட ட்ரெடிஷன் அதுக்காக அவங்க வந்து வீட்டுக்கு வெளியே கண்டிப்பாக சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வச்சுருப்பாங்க வீட்டுக்கூடவே சில வீட்டில் போட் கூட வச்சுருப்பாங்க வெளியே இவங்களுக்கு வந்து ஃபிஷ்ஷிங் அண்ட் ஸ்விம்மிங்லேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பாருங்கள் கார்லாம் எவ்வளோ தூசியாக இருக்குன்ட்டு எல்லா இடத்துலையும் நம்ம ஊர்லலாம் தென்னை மரம் இருக்க மாதிரி இங்கே எல்லாேரும் வீட்டு முன்னாடியும் பேரிச்சை மரம் இருக்கும் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்ஸ் பேரிச்சை மரம் ஈச்சை மரம் அப்படி இருக்கும் இந்த வீட்டு முன்னாடியும் பயங்கரமாக செடி நிறைய செடி வளர்த்துருக்காங்க எல்லாமே நம்ம ஊரில் தண்ணி ரொம்ப கம்மியாக தேவைப்படுவோம் அந்த மாதிரி செடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் குயத்து தெருவெலாம் பார்த்துட்டு இருக்கீங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கீழக்கம்மான்னு சொல்லுங்கள் வீடு பெருசாக இருக்கா இல்லை அதை விட அதிகமாக கார் இருக்கா அப்படின்னு இது பண்ணுங்க பார்க்குற இடமெல்லாம் காராக தான் இருக்குது புது புது பிராண்டாக சொல்கிறாப்புல ஏதாவது கார் கடை பழகணுன்னா இங்கே வந்துட்டால் போதும் ஈஸியாக கார்லாம் நேம் பழகிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேட்ஸ்லாம் கீழே விழுந்தா சதரி வேஸ்ட் ஆயிடும் அதனால் நமக்கு இப்படி நெட் போட்டு சேவ் பண்ணியிருப்பாங்க நான் இப்போ முன்னாடி நிற்கிறது பிஎம்டபிள்யூ கார் பிஎம்டபிள்யூ காரில் போகலன்னா என்ன முன்னாடி நின்று ஸ்டைலாக போஸ்டே கொடுத்தாச்சு இதுதான் ஓவரால் வியூ எந்த அளவுக்கு கிளியர்ஸ் கிளியராக வானம் இருக்குதுன்னு பாருங்கள் எல்லா இடமுமே மைல்டான கலர்ஸில் தான் வீடு இருக்கும் நல்ல பச்சை பச்சைன்ற இருக்குது அங்கங்கே டஸ்ட்பின் வச்சுருப்பாங்க அங்கங்கே குடிக்கிறதுக்கு தண்ணி கண்டிப்பாக இருக்கும் நல்லாவே க்ளீனாக ரோடெல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க கண்டிப்பாக என்னால் முடியும் போது கண்டிப்பாக உங்கள் கூட ஒரு கொய்த்தி வீடை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் குவைத்தி வீட்டுக்குள்ளே வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவாக வச்சுருக்காங்க எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத நான் சிக்கரமாக ஷேர் பண்ணுறேன் அப்புறம் என்ன பண்ணுறா கை எப்படி கிளம்புவீங்க ம் இப்படி கால் தள்ளி வச்சா காலெல்லாம் ஈரமாகாதா அப்படியா கை கல் வெச்சால் நல்லா நல்லா ராகி கழுவிக்கோங்க நீங்களே ஓ மை காட் குட் ஜாப் சுகர் ஹேங்ஸ்

ஃப்ரெண்ட்ஸ் நான் இது கூட கிச்சனோட பர்னர் க்ளீன் பண்ணுற மெத்தட் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நானே கிச்சன் பர்னர் வந்து ரொம்ப வருஷமாகவே கழுவாமல் இருந்திருக்கேன் அப்படி யாரும் கழுவாமல் இருந்துடாதுங்க நான் எதுக்கு அப்படி இருந்தேனே தெரில ஒரு டூ இயர்ஸாக அந்த கிச்சன் பர்னர் வந்து நான் கழுவவே இல்லை அப்படிப்பட்ட பர்னருக்கு நல்ல சொல்யூஷனாக இருக்குது நான் இதை ரிசல்ட் பார்த்துட்டு தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் புளி இருக்குல்ல புளியை வந்து நைட் எல்லாம் ஊற வச்சுட்டேன் புளி தண்ணி ஒரு கைப்பிடி புளி எடுத்து அதில் வந்து தண்ணி நார்மல் வாட்டர் தான் ஹாட் வாட்டர் எதுவுமே கிடையாது அதில் இந்த பர்னரை நல்லா சோக் பண்ணி வச்சிடணும் உங்களோட பர்னர் வந்து ரொம்ப நாள் நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு தான் இருக்கீங்க ஆனால் லெமன் வினிகர் அப்படி ஏதாவது ஒரு மெத்தடில் க்ளீன் பண்ணுறீங்க அப்படி இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒன் ஹவர் கூட க்ளீன் பண்ணால் போதும் குட் ரிசல்ட்டுக்கு வந்து கிடைக்குது இந்த புளி வந்து நல்லா காப்பர் கூட சூப்பராக ரியாக்ட் பண்ணுது நம்ம செப்பு பாத்திரங்கள்லாம் கூட இந்த செம்பு பானை அதெல்லாம் கூட நம்ம இந்த புளி வச்சு தான் க்ளீன் பண்ணுவாங்க அதே கான்செப்ட் தான் நம்ம பர்னருக்கும் யூஸ் பண்ணலாம் இந்த புளியை வச்சே அப்படியே லைட்டாக ரப் பண்ணிங்கன்னா தெரியும் பாருங்க சோப் பண்ணதுக்கே நல்லா கலர் வந்திருக்கு இது வந்து இவ்வளோ கலர் வந்ததே ரொம்ப நல்ல நல்ல விஷயம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கருப்பாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் டூ இயர்ஸாக கழுவாத பர்னர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அவ்வளோ வருஷமாக கழுவாமே வச்சுருக்கேன் இப்போ தான் சரி திடீர்னு க்ளீன் பண்ணலாம் நம்ம மட்டும் இப்படி வச்சுருக்கோமே சொல்லி அன்றைக்கி ஒரு நாள் கேஸை சும்மா தனித்தனியாக பிரித்து க்ளீன் பண்ணியிருந்தேன் அதில் நான் பர்னர் மட்டும் உங்களுக்கு எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத இது பண்ணேன் இது ரொம்ப அழுக்காக இருக்கனால நான் வந்து லைட்டாக இந்த இரும்பு இதை வச்சும் ஸ்க்ரப் பண்ணுறேன் அப்படி உங்களுக்கு நல்லா நீங்கள் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஆனால் வேற மெத்தட் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த புளியை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்குது எதுவுமே ஸ்க்ரப்பே பண்ண வேண்டாம் சும்மா புளியை வச்சு கழுவுனாலே போதும் ரொம்ப அழுக்காக இருந்ததுன்னா லைட்டாக நீங்கள் எந்த இதை வச்சு சோ பாத்திரம்லாம் கழுவிங்களோ அந்த சோப்பு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருந்திருக்கு இது கழுவின பின்பு ரிசல்ட் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது வந்து பெரிய பர்னர் இது வந்து நான் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன் அதனால இதில் வந்து நல்லாவே கலர்ஸ் வந்துட்டு நான் நல்லா தேய்ச்சி கழுவவும் வந்துட்டு இது வந்து சின்ன பர்னர் இது வந்து நம்ம ரொம்ப டே டு டே டெய்லி யூஸ் பண்ணுவேன் அதனால் இது வந்து இந்த மாதிரி வந்திருக்கு பட் இது வந்து நல்ல ரிசல்ட்டு நான் பிஃபர் ஃபோட்டோ வந்து எடுக்க மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கருப்பாக தான் இருந்தது இந்த ரிசல்ட்டே ரொம்ப ஆச்சரியமான ரிசல்ட் அதனால் கண்டிப்பாக புளி வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் யாராவது என்ன மாதிரி பர்னர் கழுவாமே வச்சுருக்கீங்க அப்படின்னா இப்போவே ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட்டு கிடைக்குது லைட்டாக ஏதாவது காஞ்ச துணி அல்லது டிஷ்யூ வச்சு நல்லா தொடச்சிட்டு திரும்ப பர்னரில் வச்சிடலாம் கண்டிப்பாக பர்னர் அப்பப்போ க்ளீன் பண்ணுங்கள் இதில் வந்து ஹோல் வந்து உங்களுக்கு ஏதாவது கடைச்சிருந்தனா எதாவது ஊசி இந்த கேஸ் கூடவே ஒரு நீடில் தருவாங்க அதை வச்சு குத்தி விடுங்க எனக்கு அப்படிலாம் எதுவும் ப்ராப்ளம் இல்லை லைட்டை நான் ஊதிட்டு திரும்ப நார்மலாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இப்போ பர்னர் க்ளீன் பண்ணியாச்சு வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணால் புது பர்னர் ஆகும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வீக்லி வீக்லி க்ளீன் பண்ணி இந்த பர்னர் புதுசாகுதா இல்லையா அப்படின்னு நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியே பிடிச்சதுன்னா ஒரு லைக் தட்டிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காது குவைத்தி வீடு கொய்த்தியில் உள்ள மரம் அப்படிலாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஒரு நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன் பாய் பாய்